உங்களோட பார்ன் அண்ட் ப்ராட்அப்ல என்ன இதே சென்னை தானா நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அப்போ வந்து பேர்பட்ட ஒரு ஆளா இருந்தாரு டேனியல் பாலாஜி லைக் ஊர் சுத்துற கை இல்ல வீட்டுக்கு ஊர் சுத்தணும்னு நினைச்ச கை ஆனா பண்ணல ஓடி ஓடி விளையாடணும்னு நினைச்ச கை ஆனா பண்ணல எனக்கு கீழே ஒரு மூணு குழந்தைங்க இருந்தது எங்க அம்மா கூட சரியில்லாம போயிடும் அப்பா எப்பவும் போல கடை பிசினஸ் எங்கேயாவது வெளியூர் போறது வருதுன்னு பாரு நீ தானே பெரிய பையன் நீ தான் பார்க்கணும்னுவாங்க பெரிய பையன் நீங்க எங்க அம்மாக்கு ஓகே ஸோ நீ தானே பெரிய பையன் நீ தான் பார்க்கணுண்டா அப்படின்வாங்க அம்மா நானே செகண்ட் ஸ்டாண்ட் படிக்கிறேன் என் கிளாஸ்லேயே அவங்கவுங்க அம்மாலாம் வந்து ஊட்டிகிட்டு போகிறாங்க நான் இவங்க மூணு பேருக்கு ஊட்டுறோம்மா அப்படின்வாங்க மாதிரி அதே பதில் தான் வரும் நீ தான்ப்பா பெரிய பையன் நீ தான்ப்பா பார்க்கணும் குட்டி பையனாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இப்போ ஸோ எல்லாருக்குமே தெரியுது அந்த மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் அப்பியர் ஆகிறப்போ அப்புறம் சினிமாவில் வந்தப்போ வந்து அந்த ஸ்டார்டிங் டைமில் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் சூப்பராக இருக்குது சமயம் நடிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருந்திருக்கும் எனக்கு பயமாக இருக்கும் ஏன் ஏன்னா என்னை வந்து ஃபஸ்ட் டைம் நடிக்க கூப்பிடும் போது நான் வந்து அந்த டைமில் ஒரு பயங்கர ஒரு க்ரைசிஸில் இருக்கேன் ஆனால் என்னை சுற்றி இருந்தவங்கலாம் அவ்வளோ நல்லவங்க அந்த க்ரைசிஸை இல்லாத மாதிரியே வச்சுருக்கிறாங்க லைக் அந்த டைமில் நான் வந்து இல்லை நான் வீட்டில் காசு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4 மாதம் வீட்டு வாடகை கட்டலை ஆனால் அந்த வீட்டுக்காரமாக வந்து நடிகை மீனாவோட சித்தி ஸோ அவங்க வந்து உன்னை தெரியும் பாலாஜி விடு விடு அப்புறம் பார்த்துக்கலாம் நீ ஜாலியாக அப்படின்வாங்க எந்த ஏரியா ப்ரோ இதெல்லாம் நீங்கள் கோடம்பாக்கத்தில் ஸோ அந்த மாதிரி பீரியட் அவங்க வந்து நான் இப்போ அடுத்து வேலைக்கு போகணுமா இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டராக போகணுமா இல்லை படம் படத்துக்கு போகணுமா அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க சரிடா ஓகே அந்த கம்பெனி வேணாம் நீ வந்து வேறு ஏதாவது பாரு ஸோ நாளைக்கு அதுக்கப்புறம் எப்படி நான் ஒன் இயர் கழிச்சு கால் ஷீட் தரேன்னு ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னார் ஸோ 1 இயர் தானே டக்குன்னு அப்படி ஓடிடுண்டா ஏதாவது பண்ணலாம் அந்த டைமில் வந்து எனக்கு கூப்பிட்றாங்க ரெடன்லேருந்து ஸோ ஐ தாட் லைக் ஓகே சவுண்ட் ரெக்கார்டிங் எடிட்டிங் ஏதோ கூப்பிட்றாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு போனால் டேட்ஸ் கொடுத்தாங்க எடிட்டிங்கெல்லாம் டேட்ஸ் போட்டால் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு இல்லை இல்லை ஆக்டிங்க்கு நாங்கள் யாரையும் கூப்பிட்றீங்க சாரி தப்பாக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் பேச்செல்லாம் திருப்பி திருப்பி கூப்பிட்டாங்க ஸோ அந்த மாதிரி போய் வந்தது அந்த டேனியல்ன்ற கேரக்டர் எப்பவுமே அந்த பயம் வந்துடும் நெக்ஸ்ட் என்னடா ஸோ எதுக்கு நெக்ஸ்ட்டுக்கு இல்லை எதுக்கு பாராட்டுறாங்க தெரியலையே என்ன பண்ணணும் தெரியலையே நம்மளே தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் இப்படி வந்து பாராட்டில் பயமாகவே இருக்கும் டெய்லி வந்து சிவகுமார் சார் ஒரு பயமூர்த்தினே இருப்பார் என்னடா பண்ணாட்டி என்னடா பண்ண இப்படிடா என்னடா பண்ணாட்டி நான் 25 வருஷம் நடிச்சேன் இப்படிதான் இது பண்ண அப்படின்லாம் கேட்பாரு சார் நான் ஒன்றுமே பண்ணலே சரியா சார் அந்த டாக் இருக்கிறதுனாலயா அந்த கேரக்டருக்கு லைக் எல்லாருமே அதை பற்றி பேசுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு என்னடா பண்ண எப்படா வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு 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 சீன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் ரொம்ப பயந்த சீன் அதுதான் நடிக்கும்போது அதில் ஒரு டைலாகும் இருக்காது என் ஒய்ஃப்ன்ற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து நிற்பாங்க அவங்க ரெடி பார்த்து நிற்பேன் அவங்க அந்த பையன் ஓவர் பாசிட்டிவ் சைக் எனக்கு பிடிக்காதுன்ற லெவலில் என் ஒய்ஃப் கூட வேலை செய்கிற இன்னொரு ஆள் அவர் வந்தோடனே பயங்கர டே ஸ்டேரிங்லாம் ஸ்டக் ஆகிடும் அவர் திரும்பி பார்ப்பா என்னடா இவன் இன்னும் மாறல போகுது ஆனால் ஹாஸ்பிட்டலில் நர்வஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு போட்டுருக்கிற மாதிரி சீ அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓதுடுவா ஸோ கையை பிடிச்சினே இருப்பேன் அப்படியே பிடிப்பேன் அப்படி பிடிப்பேன் கையை ஊத்திரி விட்டுட்டு ரெண்டு பேரும் போவாங்க வெளிலேருந்து இவன் எழுந்து பேரை சொல்லணும் அவ்வளோதான் பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் நான் நடிக்கும்போது டைரக்டர்கிட்ட சொன்னேன் சார் நான் வரும் எக்ஸ்பிரஷன் மாத்திரம் கொடுத்துட்றேன் டப்பிங்கில் போய் நான் வாய்ஸ் கொடுத்துட்றேன் ஏன் பெரிய டெல்லாம் கூட இல்லையே ஒன்றே ஒன்று தானே இல்லை சார் நான் ஏதாவது கொடுக்க போய் டே இதுலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க நான் பர்ஃபெக்டாக டப்பிங்கில் போய் நான் என்ன மாடுலேஷன் கொடுமோ அந்த மாடுலேஷன் கொடுக்குறேன் சார் இப்போ எக்ஸ்பிரஷன் மாத்திரம் கரெக்டாக எனக்கு எக்ஸ்பிரஷன் வருது ஆனால் அந்த சவுண்ட் வேறு ஏதோ வரணும் சார் அதுக்கு அது வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஓகே நான் அவர் ஓகேன்ட்டார் அன்றைக்கி போய் லிட்டரலாகவே நான் ஒரு 45 மினிட்ஸு அப்படி இப்படி பேசுவேன் சவுண்ட் இது ஓகே அப்படின்னு ஏ நான் நாட் ஓகே எரேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு வெளில வந்துடும் மீதி பேர்லாம் பண்ணுவாங்க எல்லாம் போய்ட்டு 45 மினிட்ஸ் அது எங்கேயோ ஒரு ரெஃபரன்ஸ் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல பண்ணிடலாமே சரி ஓகே இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஒன்று கொடுத்தேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட் டே வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு நான் அதுக்கு நெக்ஸ்ட் டே எனக்கு ஷூட் இருக்குன்னு போகும்போது சார் ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்கிறாரு டேரக்டரான இல்லை சிவகுமார் சார் சிவகுமார் சார் ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்காரு காரை விட்டு இறங்கினே பாலாஜி வந்துட்டானாப்பா அப்படின்னு கேட்டார் இல்லை வந்தவொடனே எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ரூம்குள்ளே போயிட்டார் சார் எனக்கா என்ன பண்ணுறது தெரில நான் போய் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுன்னு இருக்கிறேன் அங்கே ரஸ்டன் டாக்டர் தெரிலடா வந்தோடனே இதுதான் நடந்தது அப்படின்ட்டு பார்த்தா திடீர்னு அவர் வந்துட்டார் டே டே டேன்ட்டு சார் நான் ஒன்றுமே பண்ணலே சார் டே அந்த ஒரு மாடலேஷன் என்னடா பண்ணேன் அதுக்கு என்னடா பண்ண என்னடா பண்ண அப்படி என்னடா சொல் பண்ண கண்ணில் தண்ணி வந்துச்சுடா அது சார் நீங்கள் வந்து ஓட்டுறீங்க பாருங்க சர்க்காட்டிக்காக சொல்லி அவர் கண்ணில் தண்ணி
நான் ஓட்டலடா பாருடே நான் ஓட்டலடான்ட்டு அப்போல்லாம் பயம் பயம் வந்துடும் எனக்கு. எனக்கு இப்போவும் ஒரு 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 படம் எதுக்காவது வந்து சீன் வந்து சூப்பரானா டே யோசி வச்சுச்சோ என்ன பண்ணுறதுன்ட்டு. இந்த பாராட்டு ஃபோபியா போல இருக்கேன் நல்லா இருக்கு. ஏன்னா உங்களை வந்து திரையில பார்த்ததோட எப்படிப்பட்ட கேரக்டர்ப்பா இவர், இவர் வந்து என்ன பண்ணுவார், வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு லைஃப்ல அப்படின்னு பார்த்தா, நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டும் கூட அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நீங்க வந்து டெக்னிக்கலி நீங்க வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வேற சொன்னீங்க. பல லட்சங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு பேமெண்டா கேட்கறாங்க. ஸோ ஷூட்டிங் நிக்குது ஒரு நாள், என்ன பிரச்சனை என்ன கேட்கல சொல்லல யாரும். அப்புறம் நெக்ஸ்ட் டே கௌதம் வந்து இல்லடா இதுதான் பிரச்சனை. ஸோ அந்த டைமில் என்ன பண்ண, ஒரு $100 கொடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ஓகே, உங்களுக்கு தெரியும் ஆனால் ஏற்கனவே இல்லை ட்ரை பண்ணி இல்லை எனக்கு தெரியாது. அதுதான் கன்ஸ்டன்ட்ல நம்ம இதை எவ்வளோ சீப்பாக பண்ணால் எவ்வளோ இந்த ஆங்கிள்லேருந்து ஷூட் பண்ணதுக்கு மாத்திரம் பண்ணாவே போதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணது தான் அது. ஸோ லைஃப்பில் வந்து டக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தோன்னா அதை போய் கிராப் பண்ணிக்கிற மாதிரி இல்லை வந்து இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி தான். பண்ணி பார்க்கலாம்லாம் கூட நான் பண்ணல, கான்ஃபிடென்ட் நான் பண்ணுறேன் சொல்லிட்டு பண்ணேன். ஓகே, எந்த கேரக்டருக்கு பண்ணீங்க அந்த மேக்கப் அப்படிங்கிறது? நான் சாவச்ச பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணேன். ஆனால் என்ன ஒரு கொடுப்பணில்ல, அந்த சாவடிக்கிற மாதிரியும் கேரக்டர் அவங்களுக்கு மேக்கப்பும் நம்ம பண்ணிருந்தா ரசிச்சு ரசிச்சு எல்லாருக்கும் பண்ணி விட்டேன். ரைட், யாரெல்லாம் சாவடிச்சுன்னு எல்லாருக்கும் மேக்கப் போட்டேன். சூப்பர், அது இன்னொரு புது தகவலாக இருக்குது, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை.